வணக்கம். லீலாகஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். யாப் இலக்கணத்தின் பகுதி இரண்டை வினாவிடர் வடிவில் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தலை என்பது யாது? சீர்கள் ஒன்றுடன் ஒன்று இயைந்து கட்டுப்பட்டு நிற்பது தலை எனப்படும். தொடர்ந்து நிற்கும் சீர்களுக்கு இடையே உள்ள கட்டுக்கோப்பே தலை ஆகும். தலை எத்தனை வகைப்படும் அவையாவை? தலை நான்கு வகைப்படும். ஆசிரியர் தலை, வெண்டலை, கலித்தலை, வஞ்சித்தலை. ஆசிரிய தலை எத்தனை வகைப்படும் அவையாவை? நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை என இரு வகைப்படும். நேர்முன் நேர் இயைந்து வருவது நேரொன்றாசிரியர் தலை ஆகும். எடுத்துக்காட்டு வயங்காவலர். நிறைமுன் நிறை இயைந்து நிறையொன்று ஆசிரியர் தலை வரும். எடுத்துக்காட்டு காவலர் வழிமொழிந்து. ஆசிரியர் பாவில் மேற்கண்ட இரு தலைகளும் பெரும்பாலும் வரும் என்றாலும் சிறுபான்மை வெண்டலையும் கலித்தலையும் வரும். வெண்டலை எத்தனை வகைப்படும் அவையாவை? இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என இரு வகைப்படும். மாச்சீர் முன் நிறையசை வந்து இயைந்து நிற்பதும், விளச்சீர் முன் நேரசை வந்து இயைந்து நிற்பதும் இயற்சீர் வெண்டலை எனப்படும். காய்ச்சீர் முன் நேரசை வந்து இயைந்து நிற்பது வெண்சீர் வெண்டலை ஆகும். எடுத்துக்காட்டு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தன்னினும் தான் தள்ளாமை நீத்து. இதில் உள்ளுவதெல்லாம் என விளைச்சீர் முன் நேரசை வந்து பொருந்தி இயற்சீர் வெண்டலை ஆயிற்று. இதெல்லாம் உயர்வுள்ளல் என மாச்சீர் முன் நிறையசை வந்து பொருந்தி இயற்சீர் வெண்டலை ஆயிற்று. குறிப்பு ஆசிரியர்பா, கலிப்பா இவற்றில் இவற்றிற்குரிய தலைகளோடு மற்ற தலைகளும் விரவி வரலாம். வெண்பாவில் மட்டும் வேற்று தலை வரவே வராது. கலித்தலை என்பது யாது? காய்ச்சீர் முன் நிறையசை வந்து இயைந்து நிற்பது கலித்தலையாகும். எடுத்துக்காட்டு உனக்கன்றவன் செயல் காட்ட என்ற செய்யுள் அடியில் காய்ச்சியில் முன் நிறையசை வந்தமை காண்க. வஞ்சித்தலையை விளக்குக. கனிச்சீரின் முன் நிறையசை வந்து பொருந்தி நின்றால் ஒன்றிய வஞ்சித்தலை ஆகும். கனிச்சீர் முன் நேரசை வந்து பொருந்தி நின்றால் ஒன்றாத வஞ்சித்தலை ஆகும். எடுத்துக்காட்டு வஞ்சியடிகள். இல்லறமென துறவரமென சொல்லறம் பிற துணையென்றன. வங்க கடலுள் துவக்க கருப்பான் காவிரி இடை பூவிரி புழிர். இதில் இல்லறமென துறவரமென என்று தனிச்சீர் முன் நிறையசை வந்து பொருந்தி ஒன்றிய வஞ்சிதலை ஆயிற்று. காவிரி இடை பூவிரி பொழில் என்று கனிச்சீர் முன் நேரசை வந்து பொருந்தி ஒன்றிய வஞ்சிதலை ஆயிற்று. அடி எத்தனை வகைப்படும் அவையாவை விளக்குக. அடி ஐந்து வகைப்படும் அவை குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. இரண்டே சீர்களை கொண்டது குரலடி. மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி. நான்கு சீர்களை கொண்டது அளவடி. ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி. ஆறு சீர்களுக்கும் அதற்கு மேலும் கொண்டது கழி நெடிலடி. தொடை எத்தனை வகைப்படும் அவையாவை? தொடை ஐந்து வகைப்படும் அவையாவன மூனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை, அளபடை தொடை. மோனை தொடை என்பது யாது? எத்தனை வகைப்படும் அவையாவை? முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவது மோனை தொடை ஆகும். அது ஏழு வகைப்படும். அடிமோனை, இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, குழை மோனை, மேற்கதுவாய் மோனை, முற்று மோனை ஆகியவை ஆகும். எதுகை தொடை என்பது யாது? எத்தனை வகைப்படும் விவரி. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடையாகும். இது எட்டு வகைப்படும். அடி எதுகை, இணை எதுகை, பொழிப்பெதுகை, ஒருவு எதுகை, குழை எதுகை, மேற்கதுவா எதுகை, கீழ்கதுவா எதுகை, முற்றுதுகை ஆகியவை ஆகும். முரண்தொடை என்பது யாது? விளக்குக. ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்தில் மாறுபட்ட சொற்கள் இயைந்து வருவது முரண்தொடை எனப்படும். இதுவும் மோனைகள் எதுகைகள் போலவே எட்டு வகைப்படும். அலகிடுதல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஒரு செய்யுளின் அசை சீர்களை பிரித்து தனித்தனியே நிறுத்தி காட்டி வாய்ப்பாடும் கூறி தலையும் குறி
குறித்தலே அலகிடுதல் ஆகும். எடுத்துக்காட்டு, மோப்ப குழையும் அளிச்சம் முகந்தீர்ந்து நோக்க குழையும் விருந்து. மோப்ப நேர் நேர் நிறை நேர், அனிச்சம் நிறை நேர், முகத்திரிந்து நிறை நிறை நேர். இது தேமா, புளிமா, புளிமா, கருவிலங்காய். நோக்க நேர் நேர் தேமா, குழையும் நிறை நேர், புளிமா, விருந்து நிறைவு. மோர்குழையும் மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை, குழையும் அனிச்சம் மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. மணிச்ச முகந்திருந்து மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை, முகந்திருந்து நோக்க காய்முன் நேர் வெஞ்சீர் வெண்டலை. நோக்க குழையும் மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை, குழையும் விருந்து மாமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. மேலே கண்ட குரட்பா இயற்சீர் வெண்டலையும் வெஞ்சீர் வெண்டலையும் விரவி பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டால் முடிந்தது. குரல் வெண்பாவின் இலக்கணம் யாது? இரண்டடியால் என்றதாய் வெண்டலை தவறாது இருத்தல் வேண்டும். முதலடியில் நான்கு சீரும் இரண்டாம் அடியில் மூன்று சீரும் இருத்தல் வேண்டும். ஈற்றுச்சீர் கடைச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளில் ஒன்றா முடிய வேண்டும். குறிப்பு, வெண்பாவின் இறுதி ஓரசைச்சீராகும். அது தோசையாயின் நான் எனும் வாய்ப்பாடு, நிறையசையாயின் மலர் எனும் வாய்ப்பாடு. நேரசையுடன் உகரம் சேர்ந்து நேர்பு என்பது போல் நிற்குமாயின் காசு என்னும் வாய்ப்பாடு. நிறையசையுடன் உகரம் சேர்ந்து நிறைவு என்னும் போல் நிற்குமாயின் பிறப்பு என்னும் வாய்ப்பாடு. வெண்பாவின் வகைகள் யாவை? குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, சிந்தியல் வெண்பா, பன்றொடை வெண்பா என ஐந்து வகைப்படும். குரல் வெண்பா இரண்டடி உடையது, நேரசை வெண்பா நான்கடி உடையது, இணையசை வெண்பா நான்கடி உடையது, சிந்தியல் வெண்பா மூன்றடி உடையது, பன்றொடை வெண்பா பல அடிகள் உடையது, 5 முதல் 12 அடிகள். வெண்பாவின் பொது இலக்கணம் யாது? பாக்களில் வெண்பாதான் இலக்கண கட்டுப்பாடு அதிகம் உள்ளது, விதிவிலக்குகள் இல்லாதது, தனித்தன்மை கொண்டது. வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை, ஈற்றடி மூச்சீர், ஏனையடி நாச்சீர், சீர்கள் வெண்சீர் இயற்சி, தலை வெண்டலையே வர வேண்டும், பிற தலைகள் வருதல் கூடாது. ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டால் முடிதல் வேண்டும். நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா விளக்குக. நேரிசை வெண்பா வெண்டலை அடி தவறாது, அடிதோறும் நான்கு சீரால் வரும். நான்கு அடியால் வரும் இரண்டாம் அடியின் ஈற்றில் தனிச்சொல் பெற்று வரும். ஈற்றடி மூச்சீராய் வரும் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டால் முடியும். இன்னிசை வெண்பா நேரிசை வெண்பா போன்றே வரும், ஆனால் இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெறாது, மூன்றாம் அடியில் தனிச்சொல் பெற்று வரும். எல்லா அடிகளிலும் தனிச்சொல்லும் பெற்று வரும். அகவற்பாவின் இலக்கணம் யாது? அடிதோறும் நான்கு சீராக இருக்கும். நேருன் ராசிரிய தலையாலும் நிறையொன்றாசிரியர் தலையாலும் இயற்சீர் வெண்டலையாலும் வரும். பெரும்பாலும் இயற்சீரால் அமையும், குறைந்தது மூன்றடி பெற்று வரும். இறுதி ஏ என் என முடியும். ஆசிரியர்பாவின் வகைகள் யாவை? நேரிசை ஆசிரியர்பா, இணைக்குரல் ஆசிரியர்பா, நிலை மண்டில ஆசிரியர்பா, அடி மரி மண்டில ஆசிரியர்பா, ஆசிரியர்பா என் மண்டில ஆசிரியர்பா என நான்கு வகைப்படும். நேரிசை ஆசிரியர்பா, நிலை மண்டில ஆசிரியர்பா விவரி. நேரிசை ஆசிரியர்பா, ஆசிரியர்பாவின் இலக்கணப்படி அமைந்து ஈற்ற அயலடி மூச்சீரால் வரும். நிலைமண்டில ஆசிரியர்பா இலக்கணம் ஆசிரியர்பா இலக்கணப்படி அமைந்து எல்லா அடிகளிலும் நார்ச்சீராய் வரும். ஆசிரியர்பாவின் ஓசையாது? ஆசிரியர்பாவின் ஓசை அகவல் ஓசையாகும். கழிப்பா விளக்குக. நான்கு சீரடியால் கழித்தலை பெரும்பாலும் பெற்று பல அடிகளால் வருவது கழிப்பாவாகும். இது நேரிசை ஒத்தாழிசை கழிப்பா, கொச்சை கழிப்பா, வெண்கழிப்பா என பல வகைப்படும். வஞ்சிப்பா விளக்குக. இது குரலடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா என இரு வகைப்படும். இரு சீர் அடிகளும் தனிச்சொல்லும் ஆசிரியர் சுரிதகமும் கொண்டது குரலடி வஞ்சிப்பா. மூன்று சீர் அடிகளும் தனிச்சொல்லும் ஆசிரியர் சுரிதகமும் கொண்டது சிந்தடி வஞ்சிப்பா. மருட்பா என்பது யாது? பொருள் வகையால் எத்தனை வகைப்படும். முதலடி வெண்பா அடியாகவும் பின் அடிகள் ஆசிரியர் அடிகளாகவும் அமையுமாறு பாடுவது மருட்பாகும். பொருள் வகையால் மருட்பா நான்கு வகைப்படும். புறநிலை வாழ்த்து, கைக்கிளை வாயுரை வாழ்த்து, செவி அறி வரு என
பலாகும். இத்துடன் யாப்பு இலக்கணம் நிறைவடைகிறது. வினாவிடை வடிவில் லீலா கிட்ஸ் சேனலில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் லீலா கிட்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து லீலா கிட்ஸ் சேனலை பார்த்து வாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.